அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி கொலு. பொதுவாக கொலுவை 5, 7, 9 என்ற கணக்கின்படி அமைக்கின்றனர். 9 படிகள் வைப்பது பொருத்தமானதாக இருக்கும். மனிதனின் வாழ்க்கை படிப்படியாக உயரும் என்ற அடிப்படையில் இப்படி வைக்கப்படுகிறது. மேலும் உலகில் உயிரினங்கள் இப்படித்தான் படிப்படியாக தோன்றியது என்ற தகவலும் இதில் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கொலுப்படிகளை இப்படி பார்க்கும்போது மனிதன் படிப்படியாக தன்னிலையில் கடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. மேலும் மனிதன் தெய்வ நிலையை கூட அடையலாம் என்ற தத்துவமும் இதில் அடங்கியுள்ளது. ஊர்வன பரப்பன என கீழ்ப்படியில் துவங்கி விலங்குகள், மனிதர்கள், முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள், தேவர்கள், அவதாரங்கள், மும்மூர்த்திகள், முப்பெருந்தேவியர் என மேல்நோக்கி அமைப்பது கொலுவின் வழக்கம். கொலுமேடை படிகளை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்கும் வகையில் அமைக்க வேண்டும். எந்த படியில் எந்த பொம்மைகள் வைக்கலாம் என்பதை பார்க்கலாம். முதல் படியில் செடி, கொடி, காய், கனி பொம்மைகளை வைக்க வேண்டும். மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. இரண்டாம் படியில் சங்கு மற்றும் சோலிகளால் செய்யப்பட்ட பொம்மைகளை வைக்கலாம். நத்தை பொம்மை வைப்பது நலம். எதையும் நிதானமாக செய்து உயர் இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது இதன் பொருள். மூன்றாம் படியில் பூச்சி வகை பொம்மைகள், கரையான் புற்று, சிலந்தி வலை, எறும்பு, மண்புழு ஆகியவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். எறும்பு போல் சுறுசுறுப்பு, கரையான் புற்றையும் சிலந்தி வலையையும் கலைத்தாலும் திரும்ப திரும்ப கட்டும் திட மனப்பான்மையை அம்பாளிடம் வேண்டி இந்த பொம்மையை அடுக்க வேண்டும். நான்காம் படியில் நண்டு, வண்டு, தேனி, பட்டாம்பூச்சி ஆகிய பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஆழமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை இது குறிக்கும். ஐந்தாம் படியில் மிருகங்கள், பறவை பொம்மைகள் வைக்க வேண்டும். மிருக குணத்தை விட்டு பறவைகள் போல் கூடி வாழ வேண்டும் என்பது இதன் பொருள். ஆறாம் படியில் மனித பொம்மைகள் வைக்க வேண்டும். தலைவர்கள், சாதனையாளர்கள், திருமண செட் போன்ற பொம்மைகள் வைக்கலாம். முதல் 5 படிகளில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு கூறப்பட்ட குண நலன்களை கடைபிடித்தால் முழு மனிதன் என்ற அந்தஸ்தை பெறலாம். 7ஆம் படியில் மகான்கள், முனிவர்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும். மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர பக்தி அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், ராகவேந்திரர், வள்ளலார், வியாசக போன்ற முனிவர்களின் பொம்மைகளை வைக்கலாம். 8ஆம் படியில் அப்ப, சம்பந்த, சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் பொம்மைகளையும், ஆண்டாள், பெரியாழ்வார் போன்ற ஆழ்வார்கள் பொம்மைகளையும், சூரியன், நாகர், இந்திர, சந்திரன் போன்ற தேவர்களின் பொம்மைகளையும் வைக்க வேண்டும். மகானக உயர்ந்தவர் தவம், யாகம் முதலான உயர்நிலை பக்தியை கடைபிடித்து தேவர் அந்தஸ்துக்கு உயர வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. 9ஆம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் தங்கள் தேவியரான சரஸ்வதி, லட்சுமி, பார்வதியுடன் இருக்கும் வகையிலான சிலைகளை வைத்து நடுவில் ஆதிபராசக்தி சிலையை சற்று பெரிய அளவில் வைக்க வேண்டும். தெய்வ நிலைக்கு சென்ற உயிர்கள் தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. இப்படியாக ஒவ்வொரு நிலையாக பொம்மைகளை வரிசைப்படுத்தி கொலுவை வைக்கலாம். மேலும் 9 நாளும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி அம்மன் பாடல்கள் பாடலாம். தினமும் ஒரு இனிப்பு சுண்டல் வகை சமைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். அக்கம்பக்கம் உள்ள பெண்களை வீட்டுக்கு அழைத்து வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் கொடுத்து ஆசி பெறலாம். நன்றி. இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.